இந்த நூற்றாண்டிலேயே பாத்தீங்கன்னா இந்த சந்திர கிரகணம் தான் மிகப்பெரிய சந்திர கிரகணம்னு சொல்லலாங்க. சந்திர கிரகணம்னா என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது அந்த சந்திரனையும் சூரியனையும் இடையில வந்து பூமி மறைக்குது. அந்த சூரிய கதிர்கள் வந்து சந்திரன் மீது விழாதபடிக்கு பூமி இருக்கிறதுனால சந்திர கிரகணம், அதுவும் முழு பௌர்ணமி அன்னைக்கு தான் அந்த சந்திர கிரகணம் ஏற்படும். அமாவாசை அன்னைக்கு வந்து சூரிய கிரகணம் ஏற்படும், பௌர்ணமி அன்னைக்கு சந்திர கிரகணம் ஏற்படும். அந்த சூரிய ஒளி கதிர்கள் வந்து சந்திரன் மேல விழாதபடிக்கு அந்த பூமி வந்து தடுத்து நிறுத்துது. அந்த அதாவது உங்களுக்கு எளிமையா சொல்லணும்னா சந்திரன் சூரியன் பூமி மூணுமே பாத்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டுல இருக்கும் அன்னைக்கு. இந்த சந்திர கிரகணம் எப்போ பிறக்குதுன்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இரவு 27/7/2018 அன்று 11:54 மணிக்கு தொடங்குதுங்க. அது பாத்தீங்கன்னா சனிக்கிழமை விடிகாலையில 3:49 நிமிடங்கள் வரைக்கும், 3:49 நிமிடங்கள், அதாவது இது வந்து இந்திய நேரப்படி நான் சொல்றேன். இதுல பாத்தீங்கன்னா இடையில இரவு 1:00 2:43 வரைக்கும் பாத்தீங்கன்னா முழு கிரகணத்தை நம்ம பார்க்கலாம். இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னு சொல்லணும்னா செவ்வாய் கோள் இருக்கு இல்லையா, பூமிக்கு மிக அருகாமையில் நெருங்கி சுத்தும் சொல்லிட்டு அன்னைக்கே அதே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுத்தும்னு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த சந்திர கிரகணம் அன்னைக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது? ஏன்னா சந்திர கிரகணம் வந்தாலே பாத்தீங்கன்னா நமக்கு சின்ன வயசுல நான் எல்லாம் நிறைய எங்க பாட்டி எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஏ சந்திர கிரகணம் சீக்கிரம் சாப்பிட்டுருங்க, சீக்கிரம் தூங்கணும், சாமியை கும்பிடணும், சாமியை தவிர எந்த இதையும் நினைப்பும் இருக்கக்கூடாது, வெளியில போகக்கூடாது, கர்ப்பிணி பெண்கள் வெளியில போ, இது போல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதாவது பெரியவங்க சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அது வந்து காரணம் இருக்கு, விஞ்ஞான பூர்வமாகவும் காரணம் இருக்கு, மெய்ஞானம் ஆன்மீக பூர்வமாகவும் காரணங்கள் நிறைய இருக்குங்க. அதாவது விஞ்ஞான சாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம புராண சாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படின்றது சின்ன குறிப்பு நம்ம பார்த்துடலாம். என்னாச்சுன்னா ஒரு முறை தேவர்கள் எல்லாருமே அமுது சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அதுக்கு நடுவுல அசுரன் வந்து உட்கார்ந்துடுறாரு. அதை வந்து சூரியனும் சந்திர பகவானும் பார்த்துட்டு அந்த அமுது படைக்கிறவர்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு அசுரன் உட்கார்ந்துருக்கான் இங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அந்த அமுது படைக்கிறவர் என்ன பண்றாருன்னா அமுது படைக்கிற கரண்டியால அந்த அசுரன் தலையில ஓங்கி அடிச்சதுல அந்த தலை தெரிச்சு போயிருது. அதனால ராகு கேத்து அப்படின்ற இரு உருவங்களாக அந்த அசுரன் உருவெடுக்கிறான். அந்த அமுது வந்து அமுதம் அந்த தலையில பட்ட காரணத்தினாலேயே பாத்தீங்கன்னா ராகுவும் கேதுவும் சாகா வரத்தை பெற்றிருக்கிறார்கள் சொல்லிட்டு இந்த ஆன்மீக சாஸ்திரம் நமக்கு சொல்கிறது. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா விஞ்ஞானம் மூலமாக 1000 கருவிகள் வச்சு கண்டுபிடித்து சொல்றத நம்ம முன்னோர்கள் பாத்தீங்கன்னா இந்தந்த காரணங்கள் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற அதாவது ஆன்மீக ரீதியாக காரணங்கள் சொல்லி இப்படி இப்படி வாழணும்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது சந்திர கிரகணம் அன்னைக்கு வந்து எதனால இவ்வளவு வந்து நமக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க, பெரியவங்க இப்படி இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்கன்னா அன்னைக்கு புவி ஈர்ப்பு விசை பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால சாப்பாடு 3 மணி நேரம், சந்திர கிரகணம் 11:54 ஒரு 8:30 எல்லாம் சாப்பிட்டுருங்க, அதுக்குள்ள சாப்பிட்டாதான். ஏன்னா செரிமான சக்தி வந்து புவி ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால செரிமான சக்தி நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் முன்னாடியே சாப்பிடணும்னு பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, விஞ்ஞான சாஸ்திரமும் அதைத்தான் சொல்கிறது. அதெல்லாம் சும்மா நம்ம சாப்பிடுவோம் சாப்பிடறது சாப்பிடலாம் எப்பவுமே சாப்பிடறோம் போல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம்னா நிச்சயமாக செரிமானம் இருக்காது, உடல் நலத்திற்கு கேடு. ஏன்னா வானத்தில் உள்ள கதிர்வீச்சுகள் பாத்தீங்கன்னா அன்னைக்கு நல்லா இருக்காதுங்க, எல்லாமே நெகட்டிவாவே நமக்கு இருக்கும், அதாவது எதிர்மறையாகவே நமக்கு வானத்தில் உள்ள கதிர்வீச்சுகள் எல்லாம் இருக்கும். அதனால தான் பாத்தீங்கன்னா தர்பை புல்லை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வீட்ல எல்லாம் போட்டு வைக்கணும்னு சொல்லுவாங்க, அங்கங்க கொஞ்சம் போட்டு வைங்க, உணவு மேல கட்டாயம் தர்பை புல், இப்ப சாப்பிட்டு மீதம் இருக்கிற உணவுல என்ன பண்ணுவாங்கன்னா தர்பை புல் போட்டு வைக்கணும்னு சொல்லுவாங்க, சாப்பாட்டு பொருள்கள் மேல தர்பை புல் போட்டு வைக்கணும்னு சொல்லுவாங்க, வீடுகள்ல தர்பை புல் போட்டு வைக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம இப்ப மளிகை சாமான எல்லாம் இருந்ததுன்னா அது மேல தர்பை புல் போட்டு வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால அப்படி சொல்றாங்கன்னா அந்த தர்பை புல் பாத்தீங்கன்னா ஒரு மின் கடத்தி, ரொம்ப அருமையான புல்ங்க, அதாவது நமக்கு இறைவன் படைத்ததிலேயே மிகவும் நல்ல புல் வகையை சேர்ந்தது மின் கடத்தின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா எலக்ட்ரிசிட்டி கண்டக்டர்னு சொல்லுவாங்க. அதனால தான் பாத்தீங்கன்னா தர்பை புல்ல போட்டு வைக்கணும்னு சொல்றாங்க, விஞ்ஞான ரீதியாக இதைத்தான் சொல்றாங்க. உங்களுக்கு இப்போ தர்பை புல் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்கறேன் பாருங்க. தர்பை புல்ன்றது இப்படிதான் இருக்கும், நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க, அதாவது குருக்கள் எல்லாம் வந்து ஹோமம் வளர்த்தாங்க வீட்டுலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தர்பை புல் வந்து நிறைய வாங்க சொல்லுவாங்க, கட்டுக்கட்டா அவங்க வந்து விரல்ல வந்து மோதிரம் போல அணிஞ்சிப்பாங்க, நம்மளுக்கும் கட்டி விடுவாங்க இல்லையா.
அது சாஸ்திர ரீதியாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கதிர்களை மட்டுமே உறிஞ்சி இந்த தர்பை புல்ல தான் நம்ம வந்து அங்கங்க போட்டு வைக்கணும். இது எங்க கிடைக்கணும்னா நாட்டு மருந்து கடைகள்ல தர்பை புல் கிடைக்கும், நீங்க வாங்கிக்கோங்க. ரொம்ப அற்புதமான இதுல மருத்துவம் கூட இருக்கு. நான் உங்களுக்கு இன்னொரு நாள் வந்து இதனுடைய மருத்துவ என்னென்ன மருத்துவம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சரியாக விளக்கி சொல்றேங்க. இப்ப பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களை வந்து வெளியில அன்னைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கர்ப்பிணி பெண்கள் மட்டும் கிடையாதுங்க, மனநோயாளிகள் போகக்கூடாது, நோயுற்றவர்கள் போகக்கூடாது, மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் வெளியில போகக்கூடாது. இவங்க எல்லாம் வந்து வெளியில போகாம பத்திரமா பாத்துக்கோங்க. குழந்தைகள் முக்கியமாக வெளியில போகக்கூடாது. இதெல்லாம் என்ன உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். ஏன்னா இது உங்களுக்கு இதெல்லாம் ஆன்மீக ரீதியாக நீங்க நம்பலன்னா கூட நான் வந்து உங்களுக்கு விஞ்ஞான ரீதியாக கூட நான் சொல்றேன் இல்லையா, ஒளிக்கதிர்கள் வந்து சரியா இருக்காது அன்னைக்கு. அதனால தான் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தாக்கக்கூடிய அளவுல இருக்கிறதுனால தான் அது வெளியில போகக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள் அன்னைக்கு போனாங்கன்னா நான் உண்மையாக பார்த்திருக்கேங்க, நிறைய பேருடைய அனுபவத்தை வச்சு நான் சொல்றேன். அவங்களுக்கு வந்து அந்த ஒளி கதிர்கள் அந்த குழந்தை மேல போயிட்டு பாதிப்பு ஏற்படும். அதனால கொஞ்சம் குறைவுள்ளதாக குழந்தை பிறக்கும்ன்றது வந்து பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு நட சாத்திருப்பாங்க. ஏன்னா அங்க வந்து வெறும் கோயில்கள்ல ரொம்ப நல்ல வைப்ரேஷன் இருக்கும் இல்லையா, அந்த வைப்ரேஷன்ல கெட்ட வைப்ரேஷன் இந்த வானவெளியிலிருந்து வெளி வரக்கூடிய இந்த கெட்ட வைப்ரேஷன் எல்லாம் கோயில்கள்ல நுழைஞ்சிருச்சுன்னா பின்ன வந்து அங்க எல்லாமே நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்து விடும் அப்படின்றதுக்காக பெரும்பாலும் எல்லா கோயில்களுமே அன்னைக்கு நட சாத்திருப்பாங்க. நிறைய கோயில்கள்ல இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு துளசி மாலை பகவானுக்கு சாத்திட்டு அன்னைக்கு கோயில் நடைய சாத்திட்டு வருவாங்க. ஏன்னா துளசி மாலை அங்க இருந்ததுன்னா அந்த கெட்ட கதிர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தாக்காதுன்றது ஒரு தாத்பரியம் அது சொல்லுவாங்க. சந்திர கிரகணம் முடிஞ்சோடனே என்ன பண்ணணும்னா நம்ம காலையில எழுந்தோடனே குளிச்சுட்டு வீட்டில் வந்து உப்பும் மஞ்சள் தண்ணியும் வச்சு வீடு ஃபுல்லா தண்ணி தெளிச்சு விட்டுங்க. அந்த எல்லா பாத்திரத்தையும் பார்த்தீங்கன்னா மொதல் நாளே நம்ம சாப்பிட்டு கழுவி வச்சிடணும். மறுபடியும் எங்கெங்க தர்ப்பப்புல் போட்டிருந்தோமோ அதை எல்லாத்தையும் எடுத்துடலாங்க, அவ்வளோதான், எல்லாமே போன மாதிரி ஆயிரும். அப்புறம் நம்ம கோயிலுக்கு முடிஞ்சா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டில் தீபம் ஏற்றிட்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அதாவது சந்திர கிரகணம் முடிஞ்ச அடுத்த நாள் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணா ரொம்ப ரொம்ப விசேஷங்க. பித்ருக்களுக்கு தர்ப்பணம் ஒண்ணு பண்ணலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம அரிசி இருக்கு இல்லையா, அந்த அரிசி வந்து இல்லாதப்பட்டவங்களுக்கு நம்ம வந்து தானம் செய்தோம்னா ரொம்ப சிறப்புன்னு சொல்றாங்க. இன்னொன்னு கணவன் மனைவி சந்திர கிரகணத்தன்னைக்கு தனியா தான் இருக்கணும்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த நேரத்துல குழந்தை உண்டானால் நிச்சயமாக குறைபாடு உள்ள குழந்தை தான் பிறக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சந்திர கிரகணத்தன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கோயில் தாங்க திறந்திருக்கும். அது என்னன்னா ஸ்ரீ காலஹஸ்தி தான் திறந்திருக்கும். அங்க மட்டும் பூஜைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கும். அங்க எந்த தோஷமும் கிடையாது, எந்த கதிர்களும் வந்து அங்க தாக்குதல் கிடையாதுங்க. அதனால நம்ம இப்போ எதனால் இது பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொன்னா வந்து இந்த காலத்து பிள்ளைங்க வந்து எதனால பண்ணக்கூடாதுன்னா நம்ப மாட்டேன் போ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு அதனால தான் விஞ்ஞான ரீதியாக விஞ்ஞான காரணங்கள் என்னென்னவோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு தெள்ள தெளிவாக சொல்லிட்டேங்க. அதனால இனி புரிஞ்சிருப்பீங்க நீங்க. இப்போ பாத்தீங்கன்னா நாசால எல்லாம் பாத்தீங்க இந்த சந்திர கிரகணத்துக்கு அதாவது இந்த நூற்றாண்டுல இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய சந்திர கிரகணம்னு சொல்லிட்டு நாசால எல்லாம் எல்லாரும் அதை விசேஷமாக பார்க்கணும்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கும் நிறைய பேருக்கு பார்வையாளர்களுக்கெல்லாம் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்காக. அதான் நான் என்ன சொல்றேன்னா சந்திர கிரகணத்தன்னைக்கு நீங்க அந்த சந்திர கிரகணம் எப்போ ஏற்படுதோ அதுக்கு முன்னாடி இருந்தே நம்ம இஷ்ட தெய்வம் இல்ல குல தெய்வம் அவர்களை நினைத்து, ஏன்னா அவங்களுடைய சக்தி பல்மடங்காக பெருக்குகிறது. அந்த நேரத்துல அவர்களுடைய அருளும் பூரண அருளும் பரிபூரண அருளும் பாத்தீங்கன்னா பல்மடங்காக நமக்கு கிடைக்கும். அதனால அந்த நேரத்துல நம்ம கடவுளை வந்து கடவுள் நாமத்தை சொல்லிட்டு இருப்போம். இன்னொன்னு அந்த நேரத்துல முக்கியமாக சொல்லக்கூடியது நவகிரக மந்திரங்கள் வந்து சொல்லலாங்க. இல்ல நம்ம சொல்ல தெரியலன்னா கூட நவகிரக மந்திரங்களை நம்ம பூஜை அறையில வந்து ஒலிக்க செய்யணும். என்கிட்ட நிறைய பேர் வந்து உங்க பூஜை ரூம் காமிங்க பூஜை ரூம் காமிங்க மேடம்னு சொல்றாங்க. ஒன்னு சொல்லிக்கிறேங்க, பூஜை அறைய பாத்தீங்கன்னா வெட்ட வெளிச்சமாக உலகத்துக்கு பொதுவாக காமிக்க கூடாதுன்றது ஒரு சாஸ்திரம் இருக்கு. இப்போ வந்து என் வீட்டுக்கு நீங்க வந்தீங்கன்னா பூஜை அறையில கூப்பிட்டு போயிட்டு உங்களுக்கு குங்கும விபூதி குங்குமம் கொடுக்கலாம் பூ கொடுக்கலாம் அது செய்யலாம். பட் பூஜை அறைய வந்து எல்லாருக்கும் காமிக்க கூடாதுன்றது ஒரு தாத்பரியம் இருக்கு, பெரியவங்க சொல்லுவாங்க. எனக்கே அது முதல் தெரியாம இருந்ததுங்க. அப்புறம் வந்து நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படி காமிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு அனுபவம் தானுங்க, பெரியவங்க என்ன சொல்றாங்களோ அவங்க அனுபவஸ்தர்கள் சொல்றதை கேட்டு கேட்டு நமக்கு அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா. சரி, இப்போ தர்ப்பப்புல் இல்லை மேடம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா துளசி வாங்கிக்கோங்க.
துளசி வாங்கிட்டு நீங்க வந்து என்ன பண்ணுங்க, ஆனா தர்ப்பப்புல் தான் முதன்மையாக நான் எல்லாருக்குமே சொல்லுவேங்க. தர்ப்பப்புல் இல்லைன்னா துளசி அருகம்புல் இந்த மாதிரி ஏதாவது எடுத்து நீங்க அதை வந்து செகண்டரி ஆப்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதை பயன்படுத்திக்கலாங்க. சரி, இந்த பதிவு பாத்தீங்கன்னா இந்த ஜெனரேஷனுக்கு, எனக்கு வந்து என்னை விட மூத்தவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த செய்தி நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த யங்கர் ஜெனரேஷன் இருக்காங்க இல்லையா, இப்ப தனி கூடத்தன்மை நிறைய இருக்காங்க, ஐடி பீப்புள் நிறைய இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் சுத்தமா நேரமே இருக்காது. பூஜை புனஸ்காரம் எப்படி செய்யணும், இல்ல பெரியவங்க எடுத்து சொல்றதுக்கு பக்கத்துல எல்லாம் இருப்பாங்க. இப்ப உங்களுக்கு இது பயனுள்ள செய்தியாக இருக்கும்னு நான் நம்புறேங்க. சரி, மீண்டும் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம்.